ஒரு வேலைக்கும் போனா நமக்கு வந்து 10,000 ரூபாய்ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆன்லைன்ல இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. ஆன்லைன்ல இதை விட அதிகமாவே சம்பாதிக்க முடியும். குறைஞ்ச நேரத்துல அதிகப்படியான ஏர்னிங்ஸ் வந்து ஆன்லைன்ல ஸ்கில்ஃபுல்லான வேலைகள் பாக்குறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கில்ஃபுல் ஒர்க் பண்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனாலதான் இவங்க அதிகப்படியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படிங்கறதான் இந்த கோர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் மென், அப்புறம் வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி $300 ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், உங்களால் மந்த்லி வந்து $300 மினிமம் ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புது வெப்சைட், அதாவது இது ரொம்ப நாளாக இருக்குது பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் ஒர்க் கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, crello.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த crello.com வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு ஒரு டூலாக வந்து இது யூஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தேவைப்படும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஒரு 1 year வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவங்களுடைய பிராண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, அதுவும் அவங்க நினைக்கிற மாதிரியான டிசைன் செஞ்சு கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு நல்ல டிசைனராக இருந்தால் கூட அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாமினல் ரேட்டில் தான் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து டிசைன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாமினல் ரேட்டில் நீங்கள் ஒரு டிசைனராக இருந்து ஒரு பெஸ்ட் டிசைன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே வரும். ஸோ இப்போ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிசைனிங் நாலேஜ் எதுவுமே இல்லையே, நான் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணி அதை வந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா crello.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி டிசைன்ஸ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசைன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு புது டிசைன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் இது. இதுதான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் டிசைன் வந்து அவங்க ஆல்ரெடி முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த crello.com-ல போயிட்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸுமே அவைலபிள் இருக்கும். அப்போது கிராஃபிக் டிசைனாக நம்ம எது சொல்லுவோம், லோகோ, போஸ்டர் டிசைன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே இதில் அவைலபிள் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அண்டு லெட்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்மளால் ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணிட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது எல்லா பிஸ்னஸ்லேயுமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் சோஷியல் மீடியா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போடக்கூடிய கண்டென்ட்டை வந்து டிசைன் பண்ணி கொடுக்கக்கூடிய டிசைனர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஸ்டோரி, ஃபேஸ்புக் வீடியோ ஸ்டோரி, ஃபேஸ்புக் வீடியோ கவர், இது எல்லாமே கூட இருக்கும். அனிமேட்டட் லோகோ கூட இருக்கும். டிக்டாக் வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க பட் மற்ற கண்ட்ரீஸில் வந்து டிக்டாக் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவைப்படுற வீடியோஸ் அதுலேயுமே வந்து பிஸ்னஸஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ டெம்ப்ளேட்ஸும் இதில் இருக்குது. அது போக போஸ்ட் மாதிரி போடக்கூடியது, பிக்சர்ஸாக வந்து போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், பின்ட்ரெஸ்ட்டு, ஸ்னாப் சாட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவுக்கு தேவையான டிசைன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோன்னா அதுக்கு ரிலவெண்டான டெம்ப்ளேட் மட்டும் வரும். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் தான் இருக்கும், 1080x1080 பிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாங்க் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்னு கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்க்ராச்சிலேருந்து கிரியேட் பண்ணாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து ஒரு டிசைன் நீங்கள் பண்ணணுங்கும் போது இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய பிக்சர்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான எல்லா டிசைன்ஸுமே இதில் ஆல்ரெடி இருக்கும். அது எதுன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்தாலே போதும். ஸோ இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்மஸ் ஃபோன் சேல், இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த தீமில் வந்து ஒரு டிசைன்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தீம்லேயும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம்.
ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது பே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து ப்ரீமியமில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் எல்லா வெப்சைட்லேயும் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் தனியாக இருக்கும். பட் நம்ம ஃப்ரீ செக்ஷன்லேயே நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டிசைன் நான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணேன்னா எடிட்டரில் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஓப்பன் ஆனோடனே யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே எடிட்டருக்குள்ளே வந்துடும். இப்போ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்ட் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. நம்ம மாற்ற போகிறது இந்த பிக்சரை. ஸோ இந்த பிக்சர் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெட்டர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மெரி கிறிஸ்மஸ்ங்கிறதுக்கு பதிலாக 50% ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து இங்கே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்ம டிசைன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களால் இதில் டிசைன் பண்ண முடியும். Crello.com வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைசபிளாக இருக்கிறதுனால உங்களால் இதில் அனிமேஷன்ஸ் வீடியோஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு டிசைன் நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டிசைனிங் ஒர்க்கை மட்டுமே கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் கற்றுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த போஸ்டர் டிசைன்ஸ் இதுக்கெலாம் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிசைனுக்கு வந்து $30 $40 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் நிறையா இருந்தாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க, உடனே ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா lithium.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இது எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து இது நல்ல ஃபெமிலியராக வந்து போயிட்டுருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கையில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட் பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நீங்கள் அதில் ஒரு பர்சனாக இருக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்கனால உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நார்மலாக எல்லா ஃப்ரீலான்சிங்கும் ஒர்க் ஆகிற மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் தேடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்து இவங்களே உங்களுக்கு வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அஸ் அ ஃப்ரீலான்சர் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைனப் பட்டன் வரும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக சைனப் பண்ணுறதுனாலும் சைனப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. இந்த வெப்சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் இப்போ எக்ஸ்ப்ளோர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் மெயினாக நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக் டிசைன். ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே கீழே உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வரும். நார்மலாக பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லோகோ நீடட் இன் 2 கலர் ஃபார்மேட் சிம்பிளிஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ராஜெக்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா $5 $30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லோகோ வேணும், $5 to $30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ப்ரொப்போசல் அனுப்பி இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ லோகோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நான் சொன்ன அந்த Crello.com போயிட்டு மேலே வந்து லோகோ அப்படின்னு மட்டும் நீங்கள் தேடினீங்கன்னா போதும். அதுக்கேற்ற அந்த டெம்ப்ளேட் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட் லோகோ அப்படின்னு தான் டைப் பண்ணோம். இப்போ லோகோ ரிலவெண்ட்டாக என்னென்ன டிசைன்ஸ் அவங்க வச்சுருக்காங்களோ எல்லா டிசைனுமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு பண்ண போகிறீங்கன்னா இந்த லோகோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் கம்பெனிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோகோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இங்கே க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வந்து சில டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே லோகோ மேக்கர்னு இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் லோகோ பண்ணணுன்னா கூட பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை லோகோ மேக்கர் அப்படிங்கிறது நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டெக்னாலஜி அப்படிங்கும்போது இந்த லோகோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கேமிங் பிசி மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த கேமிங் பிசி வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த பிக்சரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலரும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும்.
ஸோ கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அது ரிலவெண்ட்டாக அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். எந்த விதமான டிசைனிங் நாலேஜும் நமக்கு தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிம்பிளாக இந்த மாதிரி ரெண்டு வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு $30 அப்படின்னு வரும்போது மந்த்லி உங்களால் $300 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் பை, தேங்க்யூ.